மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். விஸ்வக்சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் சேரக்கூடிய மாணவிகள் இருந்திருக்காங்க, பெற்றோர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விஸ்வக்சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டாக்டர் கலீனா அவங்களுடைய கேரியர் பார்க்கும்போது ஹை ஸ்கூல், ஸ்டேட் போர்டு செகண்டரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி, ஸ்டேட் போர்டு ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அண்டர் கிராஜுவேட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், போஸ்ட் கிராஜுவேட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வித் ஜுவாலஜி as a choice subject, then B.Ed. Annamalai University, M.Ed. Annamalai University, M.Phil. University of Madras, Ph.D. University of Madras, Fiji Diploma University, Pondicherry University, Department of Text Exam, Tamil Nadu Public Service Commission, Chennai. என்ன எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து கல்லூரி வரையில் பல்கலைக்கழகம் வரையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது தவிர அகாடமிக் பொசிஷன் பார்க்கும்போது அசோசியேட் ப்ரொஃபஸர், ஹெட் டிபார்ட்மெண்ட் ஜுவாலஜி, பிரசிடென்சி காலேஜ், ஹெட் இன்சார்ஜ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மலையாளம், அசோசியேட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி பிரசிடென்சி காலேஜ், ரீடா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி பிரசிடென்சி காலேஜ், செலக்ஷன் கிரேட் லெக்சரர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி, சீனியர் ஸ்கேல் லெக்சரர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி பிரசிடென்சி காலேஜ், லெக்சரர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் பாலாஜியா, லெக்சரர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி ஆக்சிலியம் காலேஜ் விலோ. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன் பார்க்கும்பொழுது மேடம் அவர்கள் IQAC டைரக்டர் 2022 இன்ற வரையில் குவாலிட்டி குடும்பம் headed the team of to obtain ISO 2001 certification for proficiency college. இதெல்லாம் தெரியும், ISO பத்தி படிக்கிற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. proficiency college-க்கு அந்த ISO வருவதற்கு இவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அகாடமிக் பொசிஷன் பார்க்கும்போது மெம்பர் போர்ட் ஸ்டடீஸ் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஜுவாலஜி ஆக்சிலியம் காலேஜ், மெம்பர் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் பயோடெக்னாலஜி சென்ட் பீட்டர்ஸ் யூனிவர்சிட்டி, மெம்பர் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் பயோடெக்னாலஜி நியூ காலேஜ், Member Board of Studies Zoology JBAS College Chennai, Member Board of Studies Zoology Dr. Ambedkar College Government College Chennai, Screening Committee for Awards of CAS for the Faculty of Zoology. அவங்களுடைய மேஜர் ஏரியா ஃபோக்கஸ் ஜுவாலஜி. பல புத்தகங்களில் அவங்க எழுதியிருக்காங்க. பிளஸ் ஒன் பிளஸ் டூ ஜுவாலஜி போக அந்த டெக்ஸ்ட் புக் கமிட்டியில் அவங்க பெரிய பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களை பெற்றோர்கள் சார்பிலும் சார்பிலும் நமது ஸ்டாஃப் சார்பிலும் ஸ்டூடெண்ட் சார்பிலும் வருக வருகை என்று அவர்களுக்கு அவர்களை பேச எடுப்பதற்கு முன்பு சில விஷயங்கள். இந்த காலேஜில் முதல் காரணம் எடுத்து வச்சுருக்கீங்க, நிறைய பேர் கிட்டத்தட்ட 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கீங்க. நான் அடிக்கடி உங்களை மீட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், பள்ளிக்கூடத்தில்
சேரும் பொழுது 10th முடிஞ்ச உடனே ஒரு மார்க் ஷீட் கொடுப்போம், டிசி கொடுப்போம். அந்த மார்க் ஷீட்டை வச்சுட்டு டிசி வச்சு மறுபடியும் ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், பிளஸ் ஒன்ல படிக்கிறோம். அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்ச உடனே இன்னொரு மார்க் ஷீட் கொடுக்குறோம், இன்னொரு டிசி கொடுக்குறோம். அந்த டிசியை வெட்டு கொண்டு மறுபடியும் ஒரு கல்வி சாலையில தான் சேரும், காலேஜ். ஆனால் இந்த 3 ஆண்டுகள் நம்ம பட்டப்படிப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மார்க் ஷீட்டு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிகிரி, உங்களுக்கு கொடுக்கிற டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், உங்களை எதை கொண்டு போய் விடும் அப்படின்னா பணி வாழ்க்கைக்கு கொண்டு கேரிய ஜாப் கொண்டு போய் விடும். ஸோ முதல் முறையாக நீங்க அந்த ஜாபுக்கு முந்தின கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. அடுத்த 3 ஆண்டுகள் அந்த பட்டப்படிப்பை முடித்து போகும்பொழுது you should be ready to work executive. ஏன்னா பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையிலே நீங்க சம்பாதிக்க போறது கிடையாது, பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ஒரு பணி வாழ்க்கை கிடையாது. ஆனால் 3 ஆண்டுகள் முடிந்த உடனே உங்க பெற்றோர்கள் எல்லாம் மிக மிக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு குழந்தையை ப்ரீகேஜில சேர்க்கும் பொழுது அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலா இருந்தாங்களோ அதை விட எமோஷனலா இருப்பாங்க. என் பொண்ணு பிஏ படிச்சுட்டா, பிஎஸ்சி படிச்சுட்டா, பிஇ படிச்சுட்டா, எம்பிபிஎஸ் படிச்சுட்டா, இன்றைக்கு அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பணி வாழ்க்கைக்கு அவங்க தயாராகிட்டாங்கன்ற அளவுக்கு அவங்க சந்தோஷமான. ஆக இந்த ஃபர்ஸ்ட் இயர் கிராஜுவேட்ஸ் ஆர் வெரி 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 கிரிட்டிக்கல் டைம் உங்களுடைய வாழ்க்கையில். நான் அடிக்கடி சொல்றதுண்டு, பள்ளிக்கூடத்துல ப்ரீகேஜில் ஆரம்பிச்சு பிளஸ் டூ வரையில உங்களுக்கு பணி வாழ்க்கைக்கு நீங்க போகாதனால அது ஒரு வித்தியாசமான ஒரு பணி. ஆனா 3 ஆண்டுகள் நீங்க வெளியில போகும்பொழுது ஒரு வேலைக்கு போகும்பொழுது அந்த வேலையில உங்க டிகிரியை மாத்திரம் பத்தி உங்களுக்கு வேலை கிடையாது. நான் அடிக்கடி சொல்றது ஒரு டிகிரி என்ன பண்ண முடியும், ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கலாம். ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிற டிகிரி ஒன்றுதான், வீட்டில் இருக்கிற டிகிரியும் ஒன்றுதான். அந்த வேலைக்கு போகும்போது பணி வாழ்க்கையை துவங்கும் பொழுது உங்களை என்ன கேள்வி கேட்பாங்க, உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மனிதவள மேம்பாட்டு துறையில் நான் ஹெட் ஒரு நிறுவனத்திற்கு ஆர்டர் பதவி மாதிரி வெறும் டிகிரி மட்டும் இல்லை. நாட்டு நடப்புகள் உனக்கு தெரிகிறதா, சரளமாக உங்களால ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் தேவையாந்த ஹிந்திலையும் உங்களால பேச முடிகிறதா, ஒரு குழுவாக உங்களால வேலை பார்க்க முடியுமா, தலைமை குணம் உனக்கு இருக்கிறதா, பிரச்சனைகள் வரும்போது உன்னால சால்வ் பண்ண முடியுமா, கிரைசிஸ் வரும்போது அதை எதிர்த்திருக்க உன்னால முடியுமா, மாற்றங்கள் வரும்போது உன்னால அதை சமாளிக்க முடியுமா, சிக்கல்கள் வரும்போது தீர்த்து வைக்க முடியுமா, சோ இதெல்லாம் எதிர்ப்பாங்க பெற்றோர்களே. நான் ஸ்பெசிபிக்கா உங்கள்கிட்ட சொல்றேன், சோ இந்த 3 ஆண்டுகள் பட்டப்படிப்போடு சேர்ந்து இந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்லணும், அந்த திறமையா நம்ம கொண்டு வரணும். தென் யூ ஆர் ரெடி டு பி லான்ச்ட் இன் தி கேரியர். வேலை என்பது வேறு, பணி வாழ்க்கை என்பது வேறு. ஜாப் இஸ் டிஃபரண்ட், கேரியர் இஸ் டிஃபரண்ட். ஜாப் என்பது எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும், ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும். அது சாதாரண ஒரு ஆபீஸ் பாய் ஜாப்ல இருந்து கரெக்டர் ஜாப் வரையில் எவ்வளவோ ஜாப் இருக்கு. ஆனா ஜாப் என்பது ஒரு நுழைவு தானே தவிர அது முடிவு அல்ல. அப்போ ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ இல்ல ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் நீங்க சேர்றீங்க அப்படின்னா 20-30 ஆண்டுகளில் நீங்கள் அந்த நிறுவனத்திற்கு தலைவராக கூடிய பாதை இருக்கிறது அல்லவா, அதுதான் கேரியர், அதுதான் பணி வாழ்க்கை. எனக்கு தெரிந்து நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன், தட் இஸ் ஆஸ் ஆஸ் எ மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி அப்படின்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தவங்க இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அந்த மூத்த அதிகாரியாக இருந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக இருக்கிறார். 20-25 ஆண்டுகளில் அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்கள் சந்தித்த ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள், அவர்கள் சந்தித்த கிரைசிஸ், அதுதான் அவர்களை
ஒரு குழு மனிதனாக ஆக்குகிறது. நமது குழந்தைகளுக்கு எல்லா விதமான ஆற்றல்களும் இருக்கிறது. அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதா உலகத்திற்கு நீங்க பயன்படுத்தும். பெற்றோர்களே, இந்த இனிய நாளுக்கு உள்ள வருகை வருகின்ற வந்திருக்கு. உலகமே அடிக்கடி நான் ரோட்ல போகும்பொழுது காலையில் அது 8:30-9 மணிக்கு அநேகமாக தாய்மார்கள் சில நேரங்களில் தந்தைமார்கள் குழந்தைகளை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வருவாங்க. எவ்வளவு எதிர்பார்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு இருந்தது, எவ்வளவு எதிர்பார்ப்புகள் அந்த கல்வி சாலையில் இருந்தது. அவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னா இவன் தந்தை இன்னொன்றான் கூட இந்த குழந்தைகளை பெறுவதற்கு இந்த பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ அவர்களுக்கு நாம நல்ல பெயர் வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு வாய்ப்புகள். நான் வாரமே இல்லை ஒரு பத்திரிகை எழுதுறேன். இந்த மாசனுடைய டாபிக் என்ன எழுதியிருக்கேன், இப்ப ஒரு ஆடு, அந்த ஆடு இன்னைக்கு 140,000 கோடி வியாபாரம் இருக்கு. அவர் சொந்தக்காரர் 140,000 கோடி வியாபாரம். நாம நினைப்போம் 140,000 கோடி வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்காருன்னா அவர் பள்ளி கொடுத்த நிறைய படிச்சிருப்பாரு, ஐஐடி கோச்சிங் எல்லாம் போயிருப்பாரு, இல்ல நீட் கோச்சிங் போயிருப்பாரு, இல்ல நிறைய படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஐஐடி போயிட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டு போய் அங்க எம்பிஏவோ எம்எஸ்ஓ படிச்சுட்டு ஒரு பெரிய நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் பண்ண நிறுவனத்தை போய் சேர்ந்துட்டு அவரு 1.5 கோடி சம்பாதிச்சுட்டு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இந்தியாவுக்கு வந்து இங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க நினைப்போம். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஆடு 9th standard அப்புறம் அவங்க அப்பாவுக்கு இவரை படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை, அதனால நிப்பாட்டிடுறாரு. இந்த பையனை நீங்களா படிச்சு என்ன பிரயோஜனம், வேலை தானே முக்கியம் அப்படின்ட்டு ஒரு சாதாரண ரேடியோ கடையில ரிப்பேர் ஷாப்ல போய் வேலையில சேர்றாரு. அப்போ 1989-90 காலகட்டத்துல அதை ரேடியோ ரிப்பேர் பண்றாரு. அங்க கால்குலேட்டர் தான், இப்பெல்லாம் கால்குலேட்டர் கிடையாது, மொபைல் போன் தான் கால்குலேட்டர், அதை ரிப்பேர் பண்றாரு. இவர் அந்த வேலையில காமிக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்து அந்த கடை முதலாளி ஒரு தனியா ஒரு கடை ஆரம்பிச்சு அதுல இன்சார்ஜா கொடுக்குறாரு. 400 ரூபாய் சம்பளத்துக்கோ 2 ரூபாய் சம்பளத்திற்காக அதுல ஆர்வமாக வேலை கத்துக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தோணுது, மற்றவங்களுக்கே நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம ஏன் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க கூடாது என்று அவரும் அவருடைய தம்பியை சேர்ந்து ஒரு 15,000 ரூபாய் மூலதனம் போட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கராஜில ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தொழில்னா ரேடியோ ரிப்பேர் பண்றேன், கால்குலேட்டர் ரிப்பேர் பண்றேன். அப்ப தோணுது 90s முதல் முதல்ல கம்ப்யூட்டர் வெளிவர ஆரம்பிக்குது. அப்ப யோசனை பண்றாங்க, நம்ம ஏன் கம்ப்யூட்டர் சேர்ந்து ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு புது கம்ப்யூட்டர் வாங்குறாங்க 50,000 ரூபாய் கொடுத்து. அப்போ நிறைய கம்ப்யூட்டர் ரிப்பேருக்கு வருது, எல்லா கம்ப்யூட்டர்லுமே வைரஸ் இருக்கு. உடனே வைரஸ் பத்தி நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் தம்பி தொடர்போ வைரஸ் எடுத்து படி படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஒரு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் ஒன்று ஆரம்பிக்கலாம் கேட்கறாங்க. அது 700 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அது நிறைய விற்க ஆரம்பிக்குது. அதுதான் இந்த குயிக் ஹீல் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர். இதுதான் கைலாஷ் கர்கர் என்ற ஒரு மனிதர். அவர் தான் இப்ப நான் சொன்னது எல்லாமே. ஒரு 9th standard டிராப் அவுட்டால இவ்வளவு பண்ண முடியும் என்றால் கண்டிப்பாக கல்லூரி வரையும் வந்த நம்ம பொறுப்புள்ளவராக நம்ம தான் சொல்லணும். எனவே அந்த ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, செகண்ட் இயர் தான் சரி, தேர்ட் இயர் தான் சரி, உங்களுடைய உண்மையான டேலண்ட் உங்களோட ஒரு பாலுக்குள்ள போராகவோ போருக்குள்ள இருக்கக்கூடிய வெண்ணெய் போலவோ வெண்ணெய்க்குள்ள இருக்கக்கூடிய நெய் போலவோ மறைந்திருக்கிறது. அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை கொண்டு வருவதுதான் கல்விச்சாலை. அதற்காக தான் நமது டீச்சர்ஸ் நல்லா இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு தலைமையிட்டு வர வந்திருக்கக்கூடிய டாக்டர் கலீன் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த நல்ல நாளில் அவங்க எல்லாரையும் வருகைப்படுத்த வரவேற்று டாக்டர் கலீனா அவர்களை வரவேற்று இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்க நன்றி கூறிய அவர்களை Vishwak Sena, it is not just an institution, it is an experience.
இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் விஸ்வக் சேனா வித்யா விகாஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், 9566205555. விஸ்வக் சேனா குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல், 8754530170. விஸ்வக் சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன், 8668056635. விஸ்வக் சேனா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் B8, 9444058844, போலிவாக்கம் திருவள்ளூர். விஸ்வக் சேனா டைனி டாட்ஸ், 8531811111, பூங்கா நகர் திருவள்ளூர்.